வணக்கம், தெய்வசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பற்றி, ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ஸில் சில ஃபெயிலியர்ஸ் நடக்கும், அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி நம்ம செக் பண்ணலாம். ஏஷியன் பெயின்ஸ், எம்என்எம் ஃபினான்ஸ், எஸ்ஆர்எஃப், மேரிகோ, எச்டிஎஃப்சி, இந்த ஃபைவ் ஸ்டாக் வந்து நம்ம டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஆப்ஷனோட எக்ஸ்பைரி இருக்குது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மொமெண்டம் இருக்குமா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஸோ இதே சேம் மொமெண்டம் எக்ஸ்பைரி போதும் இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணலாம். 10/10/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து October 19 நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸோட ஃபெயிலியர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஜென்ரலாக நம்ம கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கேண்டில் ஸ்டிக்ஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ சில டைப் ஆஃப் கேண்டில் வந்து பையிங் ஆகும், சில டைப் ஆஃப் கேண்டில் வந்து செல்லிங் சிக்னலாகவும் நம்ம வந்து பார்த்துருப்போம். லைக் வந்து இப்போ வந்து ஹேமர் இருக்குது அப்படின்னாக்கா வந்து லைக் சுத்தியல் போலவே இருக்கும். இந்த ஹேமர் வந்து வந்துச்சுனாக்கா வந்து பையிங் சிக்னல் அப்படின்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அதே தான் வந்து இன்டர்நெட்லேயும் சரி மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி வைக்கலாம். அதாவது வந்து ஹேமர் வந்தாக்கா பை சிக்னல் தான். பட் இந்த ஹேமர் வந்தாலும் சில டைம் வந்து ஃபெயிலியர்ஸ் நடக்குது. இது ஏன்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சில எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். நாட் ஓன்லி ஹேமர், இதே போல் தான் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இது வந்து ஜூப்ளியன் ஃபுட்டு. ஜூப்ளியன் ஃபுட்டோட இந்த இடம் அதாவது வந்து 28 August ஜூப்ளியன் ஃபுட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. அதாவது வந்து ஹேமரோட ரிவர்ஸ் தான் வந்து இன்வெர்டட் ஹேமர் தலைகீழாக இருந்தாக்கா. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹேமர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லைக் இதை வந்து நம்ம ஹேமர்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதே வந்து நம்ம இன்வெர்டர் ஹேமர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்வெர்டர் ஹேமர் அப்படின்னாக்கா இதனோட ரியாக்ஷன் வந்து செல்லிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய செல்லிங் வராமல் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஏன் வந்து இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டில் மட்டுமே நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த கேண்டில் வந்து எந்த இடத்துல அப்பியர் ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ சப்போர்ட் லெவலில் ஒரு பையிங்கான ஒரு கேண்டில் இருந்தால் தான் அதுக்கான பவர் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு வந்தது, இந்த இடம் நம்ம வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், டிமாண்ட் லெவல்னு நம்ம சொல்லலாம். இந்த டிமாண்ட் லெவலில் ஒரு இன்வெர்டர் ஹேமர் செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர் வந்தாக்கா அது ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெருசாக அதனோட செல்லிங் பாயிண்ட் இருக்காது. அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம். அதே இந்த டிமாண்ட் இடத்துல ஒரு பையிங்கான ஒரு இண்டிகேட்டர் வருது. இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங், ஸோ பையிங்கான ஒரு கேண்டில். ஸோ டிமாண்ட் ஜோன் ஆர் சப்போர்ட் லெவல், இந்த இடத்துல பையிங்கான ஒரு கேண்டில் வரும்போது அதுக்கான பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பெரிய பையிங் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம். அதாவது வந்து பையிங்கான இடத்துல ஒரு பையிங்கான கேண்டில் வந்தாக்கா அதுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல பையிங்கான ஏரியா, இது டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்தோம்னா அதுக்கான பவர் அதிகமாக இல்லை, ஃபெயிலியர்ஸ் நடக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் தான் வந்து இப்போ வேறு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சியில் 19 July நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது வந்து 19 July. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது வந்து சப்ளை ஜோன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து பீக்கான் லெவல், சப்ளை ஜோன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சப்ளை ஜோனில் ஸோ பேரிஷ் ஹராமி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபாலோட் பை ஒரு ஸ்மாலர் ரெட் கலர் கேண்டில், இது பேர் பேரிஷ் ஹராமி. இந்த பேரிஷ் ஹராமின்றது செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு செல்லிங்கான ஒரு கேண்டில் வரும்போது அதுக்கான பவர் வந்து அதிகமாக இருக்குது, செல்லிங் வருது. ஸோ இதே 19 July நம்ம பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம 19 July பார்த்தோம். ஸோ செப்டம்பர் இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ வந்து இது வந்து டிமாண்ட் ஜோன், இப்போ இது வந்து சப்ளை லெவல், இது வந்து டிமாண்ட் ஜோன். ஏன் நம்ம டிமாண்ட் ஜோன் சொல்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் இங்கேருந்து தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே போல் சேம் லெவல் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் இன்வெர்டர் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இன்வெர்டர் ஹேமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடம் ஹேமரோட ரிவர்ஸ். இன்வெர்டர் ஹேமர்ன்றது என்னன்னாக்கா
செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான். அப்போது இது அப்பியர் ஆகக்கூடிய இடம் வந்து டிமாண்ட் ஜோன். ஸோ டிமாண்ட் ஜோன்றது பையிங்கான லெவல், பட் ஆனால் செல்லிங்கான ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இதுக்கான பவர் வந்து பெருசாக இருக்காது, இதில் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த செல்லிங்கான கேண்டலை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதே செல்லிங்கான கேண்டல் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்சைடில் வந்திருக்கு, அதுக்கான பவர் நிறைய இருந்திருக்கு. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வரும்போது இது வந்து பாட்டம் லெவலில் வந்திருக்கிறதுனால இது வந்து இங்கே பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்த ஜோனில் வந்து இது அப்பியர் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேவல்ஸ் எடுத்துக்கலாம். ஹேவல்ஸ் வந்து இந்த லெவலில் இது ஃபுல்லாகவே வந்து இந்த பாட்டம் லெவல் டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனில் இங்கே வந்து ஒரு டோஜி வந்துருக்கு. ஸோ டோஜியோட லோ பிரேக் பண்ணால் செல்லிங்கான ரியாக்ஷன் தான், பட் ஆனால் அது பெருசாக செல்லிங் வரல. பட் இதே பாருங்கள், டோஜியோட ஹையர் பாயிண்ட், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் வந்திருக்கு, இதுதான் நம்ம ஹேமர் நம்ம சொல்கிறோம். இந்த ஹேமரோட ஹையர் சைடு பிரேக் அவுட் ஆகுது, பெரிய பையிங் வந்திருக்கு. இந்த ஹேமர் வந்து அப்பியர் ஆகக்கூடிய இடம் வந்து டிமாண்ட் ஜோன் ஆர் சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவலில் அங்கே ஒரு பையிங்கான ஒரு இண்டிகேட்டர் கேண்டல் வந்துச்சுன்னா அதுக்கான பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த இடம் நடந்திருக்கு. இதே சப்போர்ட் லெவலில் ஒரு செல்லிங்கான ஒரு டோஜியோட ரூல் பிரேக் பண்ணும்போது செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர் அது. ஸோ அப்போ அதுக்கு ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பெருசாக வந்து வரல. ஸோ அப்போது இது வந்து எந்த இடத்துல கேண்டல் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறுமனே நம்ம வந்து இப்போ ஹேமர் வந்துடுச்சு பை பண்ணலாம், இல்லை ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிடுச்சு பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பை பண்ணக்கூடாது. ஸோ அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது சப்ளை லெவல், அதாவது ரெசிஸ்டன்ஸில் ஒரு பையிங்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்ததுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான் டவுன் சைடில் ஒரு டிமாண்ட் லெவலில் ஆர் சப்போர்ட் லெவலில் ஒரு செல்லிங்கான ஒரு கேண்டில் வரும்போது அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ டிமாண்ட் லெவலில் பையிங்கான கேண்டில் வரணும், அப்போ தான் வந்து அதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். லைக் இப்போ வந்து பையிங்கான கேண்டில் வரும்போது டோஜி எடுத்துக்கலாம், ஹேமர் எடுத்துக்கலாம், புல்லிஷ் ஹராமி எடுத்துக்கலாம், புல்லிஷ் எங்கல்ஃபிங் எடுத்துக்கலாம், மார்னிங் ஸ்டார் டோஜி எடுத்துக்கலாம், இல்லை பியர்சிங் லைன், இது மாதிரியான பையிங்கான கேண்டில் வரும்போது அதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல்லிங்கான கேண்டில் வரும்போது அதுக்கான பவர் வந்து அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே மாறுபட்டு வந்ததுன்னா அந்த ட்ரேடை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ட்ரேடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட ஒரு லெவல்ஸை நம்ம வந்து ஃபெயிலியர்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி போகலாம். ஸோ நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆயிருக்குனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இந்த 50% கீழே வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஃபர்தராக இங்கேருந்து பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பை அபவ் 11,321. ஸோ என்னோடய ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது பையிங் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதனுடைய ஆஸ் பர் தேரிப்படி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் 1, 2, 3 அலிகேட்டருக்கு மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதனுடைய சப்போர்ட் லெவல், அதாவது வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து 11,200 ஸ்டாப் லாஸாக வச்சு ஃபர்தராக பையிங் போகலாம். ஸோ பையிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான் வந்திருக்கு. அதே போல் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கிளியராகவே பையிங் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 1 and 2 வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, தேர்ட் வேவ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் தேர்ட் வேவ் வந்து 3 அலிகேட்டருக்கு மேலே தான் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் வந்து பையிங் நம்ம போகலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா 28,000 ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம பை போகலாம். ஸோ செல்லிங்கான ஒரு எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை. ஸோ ஒரு கிளியர் பையில் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். பேங்க் நிஃப்டி செல் போகணும் அப்படின்னா 28,000 கீழே வந்தால் தான் நம்ம வந்து செல் போகணும். ஸோ ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவல் தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வந்து இப்போ மற்ற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வந்து இண்டிகேட்டர் கொடுக்குறதுக்கு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஷியன் பெயின்ஸ். ஏஷியன் பெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாக் படம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார் டோஜின்றது என்னன்னாக்கா ஒரு ரெட் கலர் கேண்டில், ஒரு டோஜி, நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இது மூணுமே சேர்த்து பார்க்கும்போது மார்னிங் ஸ்டார் டோஜி. ஸோ இதனோட ஹை பாயிண்ட் 1,778 பிரேக் அவுட் ஆகும்போது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, அங்கேருந்து நம்ம பை போகலாம். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே இப்போ முன்னாடி பேசியிருந்தோம், டாப் லெவலில் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இங்கே வந்து ஒரு பையிங்கான ஒரு இண்டிகேட்டர் வருது, கேண்டில் வருது, அப்போ இது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னாக்கா இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வெறுமனே கேண்டில் அண்ட் தென் வந்து ஒரு சப்ளை லெவல் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து இதை எடுக்கக்கூடாது. பட் ஆனால் இந்த லெவலில் வந்து இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால, ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பையிங்காக எடுத்துக்கலாம். ஸோ பேட்டர்ன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து HDFC வந்து இது டிமாண்ட் லெவலில் இருக்குது. டிமாண்ட் லெவலில் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பை அபவ் 2005 மேலே போகும்போது பை எடுத்துக்கலாம், ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் தென் மேரிகோ
மேரிக்கும் வந்து டிமாண்ட் லெவல், ஏன்னா டிமாண்ட் ஜோன்றது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான், அதே போல் மேலே போயிருக்கு. டிமாண்ட் லெவலில் மானிஷா டோஜி, ஏற்கனவே நம்ம வந்து ஏஷியன் பெயின்ஸில் பார்த்த அதே போல் ரெட்டு டோஜி அண்ட் க்ரீன் இது மூணும் சேர்த்து பார்க்கும்போது மானிஷா டோஜி. இதோட ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது 385 மேலே போகும்போது பை எடுத்துக்கலாம், ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எஸ்டர்டே நம்ம கொடுத்துருந்த எஸ்ஆர்எஃப் பெர்ஜர் பெயிண்ட் இது எல்லாமே வந்து மோர் தென் எஸ்ஆர்எஃப் வந்து 5% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது மாதிரி வந்து பெர்ஜர் பெயிண்ட் 3% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கலில் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து கிளியராக இருந்ததுனால நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்என்டம் ஃபினான்ஸ், எம்என்டம் ஃபினான்ஸும் வந்து பாட்டம் லெவலில் மார்னிங் ஸ்டார் டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ், பை அபவ் 335 மேலே வரும்போது பை எடுத்துக்கலாம். அண்ட் தென் மேரிக்கோ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்ஆர்எஃப் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், பட் இந்த இடத்துலையும் வந்து எஸ்ஆர்எஃப் அகைன் வந்து மார்னிங் ஸ்டார் டோஜி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பை அபவ் 2760 2760 மேலே போகும்போது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பைட்டு இருந்து தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஆல்சோ பை, அண்ட் ஏஷியன் பெயின்ஸ் பையிங்கில் இருக்குது, எஸ்ஆர்எஃப் மார்னிங் ஸ்டார் டோஜி போட்டு பையிங்கில் இருக்குது, எம்என்எம் ஃபினான்ஸ் வந்து டிமாண்ட் ஜோனில் மார்னிங் ஸ்டார் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு, அண்ட் மேரிக்கோவும் டிமாண்ட் ஜோனில் மார்னிங் ஸ்டார் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பையோ செல்லை எடுக்கணும். ஸோ லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம பை எடுக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் ஹெச்எல் டெக்னாலஜி வந்து பை அபவ் லெவல் கொடுத்துருந்தோம், அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகவே இல்லை, பட் ஆனால் வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. ஸோ அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆனால் தான் அதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிங்க, வித்தவுட் ஸ்டாப் லாஸ் வந்து இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி இல்லைனா பொசிஷன்லாம் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 8 ட்ரேட் வந்து சக்ஸஸாக இருக்கும். அந்த 2 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணிங்கனாக்கா அந்த 2 ட்ரேடு வந்து அந்த 8 ட்ரேடில் நீங்கள் எடுத்த மொத்த ப்ராஃபிட்டையும் வந்து ஈக்குவலண்ட்டாக லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து லாங் டேர்ம் வியூக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி, ரிலையன்ஸ், ஐசிஐசி, எஸ்பிஐலாம் கொடுத்துருந்தோம். எஸ்பிஐ வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். ஸோ அதோட நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.